ஷியானா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி ஐம் கோயிங் டு உகாண்டா. இதுக்காக பேக்கிங், ஷாப்பிங் இதெல்லாத்தையும் பற்றி சின்னதாக ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் டிக்கெட் போடுற அந்த லாஸ்ட் டைம் தான் வந்து கவனித்தோம், ஃபர்ஹாவோட பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே திருநெல்வேலி போக வேண்டிய இருந்துச்சு அவளோட பாஸ்போர்ட் ரினிவலுக்காக. உங்களில் யாராவது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு முன்கூட்டியே வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் 5 இயர்ஸ் மட்டும்தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ரினியூ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்காக நாங்கள் திருநெல்வேலி போயிருந்தோம். போயிட்டு அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து ரிலையன்ஸ் வந்திருந்தோம். திருநெல்வேலியோட ரிலையன்ஸில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான்ஸ்டிக் அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ இதை வாங்குறதுக்காக வேண்டி வந்து நான் வந்திருந்தேன். அந்த டே ஃபுல்லாகவே வந்து திருநெல்வேலியிலே அப்படியே கழிஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா ட்ராவல் இருக்கனால பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி, இப்போ வந்து நமக்கு இந்த கொரோனா சுச்சுவேஷன் அப்படின்றதுனால பார்லர்லாம் போய் கட் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டிஷியன் வந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். இவ பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களை யாருக்காவது ஆக்சுவலி நாகர்கோவில் சைடில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களை யாருக்காவது இந்த மாதிரி வீட்டில் வந்து ஹேர் கட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஃபர்ஹாக்கு ஃபாலிஹாக்கு ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களே கூப்பிட்டு வச்சு வீட்லேயே வந்து ஹேர் கட்லாம் முடிச்சிட்டேன். ஸோ தட் எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு 20 டேஸ் எனக்கு அவ்வளோதான் கேப் இருந்துச்சு. அதுக்கிடையில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு பசங்களை கூட்டிகிட்டு வெளியே போக முடியாது. ஸோ இதான் வந்து எனக்கு சேஃபஸ்ட் வேயாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நான் இதிலேயே வந்து பண்ணிட்டேன். அவளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹேர் வந்து ஷார்ட் பண்ணலை, ஓரளவு ஷார்ட் பண்ணி அவளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டோம். இல்லை அவளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி போனிட்டேல் போடுற லெவலுக்கு தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதே மாதிரியே வந்து நம்ம ஃபாலிஹாக்கும் வந்து ஹேர் கட் பண்ணிட்டோம். அவளுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மஷ்ரூம் கட் இருக்கல அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து கட் பண்ணியிருந்தோம். ஆனால் இவளுக்கு வந்து வீட்டில் அப்படின்றனால நான் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இப்படியோ வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா வந்து சான்ஸே இல்லை வெளியே கூப்பிட்டு போயிட்டு. ஸோ அப்படி அந்த ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறைய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் போடுறதுனால நமக்கு தேவைப்பட்ட மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து வந்திருந்தோம். நான் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி பட்ட என்ன சொல்லலாம் லைக் வைப்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பாக்ஸஸ்லாம் வந்து ஆஃபரில் இருக்கும், அது வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு நைட்டி ஷாப். ஆக்சுவலி எங்கள் மாப்பா வந்து கடை வச்சுருக்கனால எந்த கடையில் வந்து நைட்டி ஹோல்சேலில் கிடைக்கும் அப்படின்றது தெரியறனால நான் அங்கேயே வாங்கிக்கிட்டேன். இங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மி. பார்த்திங்கன்னா வந்து போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தோம். அங்கே போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சுத்தமாக. கண்டிப்பாக பார்ப்பேனா அப்படின்ருக்க அந்த டைமில் வந்து அவங்க எல்லோரும் மீட் பண்ணது எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. பூஜி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த வீடியோ யாராவது யூஜிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது நம்ம ஊர் ப்ரைஸுக்கும் அங்குள்ள ப்ரைஸுக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இங்கேருந்து யூஜி போகிறவங்க நிறைய ஊரில் இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். தாவத் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு பேக்கெட், அப்புறம் ரோஸ்டட் ரவா எடுத்திருந்தேன், ஆஷிர்வாத் மாவு, ராகி ஃப்ளோர் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி கரிசின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பஞ்சாரஸ் ஃபேஸ் பேக்கு, பொட்டுக்கடலை, கற்பட்டி வந்து அங்கே கிடைக்காது ஸோ நிறைய வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து போகா எடுத்திருந்தேன். வனிலே பார்த்திங்கன்னா ராகி சேமியா, ப்ரௌன் சுகர் வந்து கிடைக்கிறது ரேர். ஸோ இதிலே வந்து நான் வந்து ஒரு 4 பேக்கெட் கிட்டே வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜிஆர்பியோட இன்ஸ்டன்ட் பாயாசம் கீர், அப்புறம் வந்து உரத்தால் வாங்கியிருந்தேன், அப்புறம் நிவியா பவுடர் வாங்கியிருந்தேன் குழந்தைங்களுக்காக. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நெய்ச்சோறு அரிசின்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிளெயின் முல்தானி மெட்டி, அப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருந்தேன், ஓடோனூல் ரோம் ஸ்ப்ரே எடுத்திருந்தேன், பசங்களுக்காக இப்பி நூடுல்ஸ் எடுத்திருந்தேன், அப்புறம் சுக்கு மல்லி காஃபி அப்படின்ட்டு எடுத்திருந்தேன், அப்புறம் வந்து பொறிக்கடலை, அப்புறம் ப்ரூ எடுத்திருந்தேன், சாம்பார் பவுடர், அப்புறம் பூஸ்ட் வந்து பசங்களுக்காக 2-3 பேக்கெட் எடுத்து போட்டிருந்தேன், அப்புறம் வந்து ஆச்சி டேமரிக் மசாலா, குவாக்கர் ஓட்ஸ் எடுத்திருந்தேன், பச்சை பயிறு எடுத்திருந்தேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம்.
பிளாக் ரைஸின்ஸ் எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து கடலை மிட்டாய். இப்போ வந்து டயட் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்மளோட ஸ்நாக்ஸ் மெயின் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலை மிட்டாய் தான். ஸோ கடலை மிட்டாயில் வந்து ஒரு 4 பேக்கெட் கிட்டே எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹார்லிக்ஸ் லைட் எடுத்திருந்தேன். அப்புறம் ஜூனியர் ஹார்லிக்ஸ் பாலிஹாமாக்கு எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன். ரொம்பவே இங்கே ப்ரைஸ் கம்மி கம்பேரிங் டு அங்கே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பென்சில் ரப்பர் எரேசர்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். அப்புறம் கொண்டு கடலை, அப்புறம் வந்து லெமன் ரைஸ் பவுடர், ப்ரூவில் இன்ஸ்டன்ட் காஃபி, அப்புறம் சிந்தால் சோப் வந்து நம்ம ஊரில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சோப், ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து வப்படம், அப்புறம் கூலே வந்து பிக்கல் எடுத்திருந்தேன், பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி மசாலா, சிக்கன் 65 மசாலா, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, இதெல்லாமே வாங்கியிருந்தேன். இது வந்து ராகி புட்டுப்படி, இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ரசம் பவுடர், காஷ்மீரி பவுடர், அப்புறம் சன்னா மசாலா பவுடர் இதெல்லாம் எடுத்துருந்தேன். அப்புறம் பட்டாணி, இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ்லாம், வெந்தயம், அப்புறம் வந்து கேஷ்யூஸு. அப்புறம் இந்த வப்படம் வந்து ரொம்பவே பிடிக்கும், இந்த கிழங்கு வப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது வந்து எடுத்து போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே உள்ள பெருங்காய பவுடர் வந்து அந்தளவு டேஸ்ட் இருக்காது, ஸோ அதனால் எல்ஜியில் எடுத்திருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பவுடர்ஸ்லாம் எடுத்திருந்தேன், கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் எடுத்திருந்தேன். அப்புறம் பசங்களுக்காக போனிசன், காய்திருமேனி தைலம்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் இந்த கிழங்கு வப்படம், இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு எடுத்துட்டேன். ஆனால் வந்து லக்கேஜ் தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஹெவியாக வந்துருச்சு. இந்த மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணுறப்பவே மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு 25-30 kg வரைக்கும் இது மட்டுமே இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரில, பட் இருந்தாலும் நமக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அந்தளவுக்கு வரும், ஸோ கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே கூட ஓரளவு விட்டுருக்கலாம், பட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கொரோனானால திருப்பி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ்லாம். ஸோ அதனால இது எல்லாமே மேக்ஸிமம் எங்களுக்கு ஒரு 3 months வரைக்கும் சூப்பராக போகும். அப்போ இது எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே வச்சிட்ருக்கோம். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு சில அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்கிறேன், அதை வந்து வீடியோட லாஸ்ட்டில் காணிக்கிறேன். டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே இவங்க வருவாங்க அப்படின்ட்டு வாங்கி வச்சதுனால எல்லாமே அப்போ வாங்கி. பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய சிஸ்டர் ஷிஃபானா வந்து பெங்களூர்லேருந்து எங்களுக்காக கிஃப்ட் பண்ணது. இதில் ஆக்சுவலி பசங்களோட ட்ரெஸ்லாம் வந்து நிறைய அவளே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ அதனால் நான் பெரிய லெவலுக்கு எதுவுமே வந்து பசங்களுக்கு இந்த வாட்டி எடுக்கலை. லெகின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊருக்கும் பெங்களூர்லேயும் அந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி டீஷர்ட்ஸில் இருந்து எல்லாமே வந்து அவளே வந்து எடுத்து கொடுத்துருந்தா. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டைம். லெகின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர், அப்புறம் வந்து எல்லோ, அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே வந்து எடுத்திருந்தா. மேக்ஸிமம் லெகின்ஸோட ப்ரைஸ் வந்து நமக்கு 89 தான், ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். இந்த மால்லெலாம் வந்து சேல் பண்ணுவாங்களே சேம் குவாலிட்டி தான், பட் ஆனால் நமக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இதே நம்ம வந்து ஊரில் வந்து வாங்க போனோம் அப்படின்னா 150 வரைக்கும் இருக்கும். அப்புறம் வந்து டீஷர்ட்ஸ் வாங்கியிருந்தோம். டீஷர்ட்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து 99 rupees அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மின்ட் க்ரீனில் ஒரு டிஷர்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஃபர்ஹாக்கு. ஆக்சுவலி வந்து ஃபாலிஹாவோட ட்ரெஸ் வந்து ரொம்ப நிறைய ஆயிடுச்சு, ஃபர்ஹாக்குள்ள ட்ரெஸ் நிறைய இருந்தனால ஃபர்ஹாக் தான் வந்து இந்த வாட்டி ட்ரெஸ் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவள் வந்து நிறைய எடுத்து கொடுத்துருந்தா. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸில் ஐஸ்கிரீம் மாடலில் வந்து சீக்வன்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிஷர்ட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் லெக்கின்னு இதெல்லாமே. அப்புறம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் மாதிரி வீட்டில் போட்டுட்ருக்கிறதுக்கு, ரொம்ப சாஃப்டான கிளாத்து, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 49 rupees தான், பட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கிளாத் டிஃப்ரென்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பொண்ணுங்க அப்படின்னு பார்த்திங்கனாலே வந்து நமக்கு வந்து இந்த ஹேர் கிளிப்ஸு, ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வேணும். அது வந்து நிறைய எடுத்து கொடுத்துருந்தேன் அந்த வாட்டி. ரீட்லேயே வந்து நிறைய மாடல் ஹேர் பேண்டு, அப்புறம் கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தா, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம ஊரில் வந்து வாங்குறப்போ ஒவ்வொரு ஹேர் பேண்டுமே வந்து அந்தளவுக்கு ப்ரைஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா 180 வரைக்கும் இருக்கும், பட் ஆனால் அங்கே ரொம்ப சீப் அப்படின்றனால அவ்வளோவே வாங்கி கொடுத்துட்டா. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம். இது பார்த்திங்கன்னா வந்து பேங்கிள்ஸ்லேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா ட்ரெடிஷ்னல் வியர் கூட வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரிப்பட்ட பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் வயலட் கலரில் பேங்கிள், இது வந்து ஃபாலிஹாக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஹேர் பேண்ட் தான், பிங்க் அப்படின்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து டக்ஸ் லைட் டைப்பில் வைக்கக்கூடியது, எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்துச்சு. இந்த கிளிப் வந்து நம்ம பெரியவங்களுக்கு கூட வச்சுக்கலாம், ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பன்னி டைப்பில் வந்து ஸ்மால் ஸ்மால் பேண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் நம்ம மொத்தமாக ஊரில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ப்ரைஸ் ஆகிருக்கும், ஆனால் அங்கே அப்படின்றனால ரொம்பவே சீப்பாக கிடச்சிது. இதெல்லாமே வந்து பன்னி ஹேர் பேண்ட்ஸ் மாதிரி. அப்புறம் இது வந்து டிஸ்கோ ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பிங்க் கலர்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டக் ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இதெல்லாம். பொன் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு இந்த மாதிரி டக் ஸ்லைடு, அதுக்கப்புறம் பின்னு, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது. நல்ல போட்டு அழகு பார்க்கலாம். ஸோ நிறைய டைப்ஸ் வாங்கியிருந்தா, நல்லா இருந்துச்சு எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோனில் வைக்கிற மாதிரியே, இந்த ஸ்லைடு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்து பார்க்குறதுக்கே. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி முத்து முத்து மாதிரி வச்சு பேண்டு, நிறைய வந்து டக்ஸ்லே டைப்ஸ் தான் இருந்துச்சு. ஃபாலிஹாக் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டுலே வந்து பேங்கிள் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அது. இது வந்து ஒரு பேங்கிள் தான், பட் ஆனால் இது வந்து ஒத்த வளையல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிங்கிள் பேங்கிள். அப்புறம் இது வந்து எல்லா கலர்லேயுமே வந்து பேண்டு, ஹெட் பேண்ட் தலையில் போடுற மாதிரி பேண்டு, அப்புறம் வந்து டக் ஸ்லைடு. ஸ்டோன் வச்சது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வெளியே போகிறப்போ போட்டுட்டு போனோம் அப்படின்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இதை பார்த்ததுமே ரெண்டு பசங்களோட ரியாக்ஷன் வந்து அவ்வளோ ஹாப்பி அவங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஷிஃபானா, இவ்வளோ திங்ஸ் வந்து அனுப்பி கொடுத்ததுக்கு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து சீப்பாக கிடைக்குன்னு சொன்னேன்ல, இது வந்து நான் ரிலையன்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 300 மட்டும்தான், ரொம்பவே சீப்பு, பட் ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து நமக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்குறப்போ வந்து நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஆஃபர் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அந்த டைமில் வாங்கினதுனால எனக்கு வந்து இது வந்து கிடைச்சிது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாட் பாக்ஸ் மாதிரி கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டார்க் வயலட் கலர் மாதிரி க்யூட்டாக இருந்து. மூணு பாக்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மூணு பாக்ஸ். நம்ம மூடியில் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வேணும்ல, ஸோ அதுக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 69 சம்திங், இது வந்து 49 ருபீஸ் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் ரிலையன்ஸில் தான் எடுத்திருந்தேன். ஏதாவது சின்னதாக போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 5-6 பாக்ஸ் வரைக்கும் அந்த 49 அந்த இதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த கிளாஸ் ஜார் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 399 சம்திங், இதை நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் 180 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. 4 ஜாருமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம ஏதாவது மசாலா போட்டு வைக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பிக்கிள்ஸ் அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் கூட போட்டு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாலுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால தான் நான் வந்து இதே எடுத்திருந்தேன். மேக்ஸிமம் இந்த வாட்டி வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது, தீபாவளியோடு சேர்ந்து வந்ததுனால.
ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா வந்து நான் முன்னாடி பெங்களூரில் போகிறப்பையும் வாங்கி வச்சிட்டேன். ஸோ அதிலே வந்து பிக் சைஸும் உண்டு, பட் என்கிட்ட பிக் சைஸ் இருந்தனால லக்கேஜ் ப்ராப்ளம்னால நான் வந்து இந்த மீடியம் சைஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் பழசான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சேம் அந்த ஷாப்பில், நாகர்கோவில் ஒரு ஷாப் இருக்குது, ஸோ அங்கே சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ரீத்தியில் உள்ள மிக்ஸி ஜார் வேணும் அப்படின்னு கேட்டு எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஒவ்வொன்றோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 700 something, அப்புறம் வந்து ஒன்று வந்து 400, ஒன்று வந்து 600 அப்படி இருந்துச்சு. இந்த பேன் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல திருநெல்வேலியில் வாங்கினேன் அப்படின்ட்டு, இது ரெண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 900 தான் இருந்துச்சு. ஒண்டர் ஷெஃப் வந்து நல்ல ப்ராண்டு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த இதுவும் கூடவே பார்த்திங்கன்னா வந்து இந்த இதுவும் கூடவே வந்து நமக்கு தோசை சுடுற மாதிரி ஒரு சின்னது இருக்கும், பட் அது வந்து எங்கள் வீட்டில் கேட்டாங்க அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இது மூணு சேர்த்து மேக்ஸிமம் 900 rupees தான் இருந்திருக்கும். இவ்வளோ தாங்க ஓரளவு எல்லாமே வாங்கி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னோடய ட்ராவல் விளாக் பற்றி போடுறேன். யாராவது ட்ராவல் பண்ண இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வித்தியாசமான டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஹாப்பி மோம்ஷியா. பை, டேக் கேர்.